ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்மித்தை பற்றி பார்க்க போகிறோம். வந்து சேதப்படுத்திய பிரச்சனையில் ஸ்மித்துக்கு ஓராண்டு எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியிலையும் விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியமானது உள்ளூர் போட்டிகளில் ஸ்மித் விளையாடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இனியில் கனடாவில் குளோபல் T20 போட்டியானது முதல் முறையாக தொடங்குறாங்க. இந்த போட்டியில் சர்வதேச அளவில் ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட் வீரர்கள் தான் கலந்துக்கிறாங்க. இந்த போட்டியில் ட்வின் ஸ்மித், மலிங்கா, கிறிஸ்லின், டேரன் ஷமி, டேவிட் மில்லர், சுனில் நரேன், ரஷல், ஷாகித் அஃப்ரெடி, கிறிஸ் கைட் இவங்களோட ஸ்மித்தும் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்களாம். இந்த குளோபல் T20 லீக் போட்டியில் 6 அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க. மொத்தம் 22 போட்டிகள் நடக்க இருக்கு. இந்த போட்டி June 28 ஸ்டார்ட் ஆகி July 16 வரைக்கும் நடக்க இருக்கு. ஸ்மித் பார்த்தீங்கன்னா 2 மாசங்களா பேட்டை கையில் எடுக்காமல் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த உள்ளூர் போட்டிகளில் ஸ்மித் விளையாடுறதுக்கு அனுமதி கொடுத்தது ஸ்மித்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஆறுதலை கொடுத்துருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்மித் வந்து கிரிக்கெட் போட்டியில் விளையாட போகிறாங்க. இந்த விஷயம் ஸ்மித்தோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.